உயர்ந்த பண்புள்ளவர்கள் தான் அத்தனன் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஆகவே இங்கே அப்படி சொல்ல முடியாது. இந்த இடத்துல அவங்க பெருமையை எடுத்து காட்டுவதாக, நீதார் பெருமைதானே. ஆகவே குணப்பண்புள்ளவர்கள் சினத்தை காப்பாற்றி கொள்ள மாட்டார்கள் என்பது ஒரு 9வது பாடல். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற இருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளகளான். அந்தனர்னா யாருன்னு கேட்டார். அறவோர், அறவோர் கருணை உள்ளவர்கள் நடத்தார். இங்கே அறவர்னா கருணை உள்ளவன். அறவோர் மற்ற இருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளகளான். செவ்விய அழி செந்தன் மீது செவ்விய செவ்விய பண்பு செவ்விய கருணையே உள்ளவர். அது அவர்தான். யார் ஒருவன் எந்த இனத்தைச் சேர்ந்தவன் தான் சரி, வள்ளுவன் சொல்லுவான், மேலிருந்து மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கிள்ளல்லார் கீழல்லவர். எந்த இனத்தில் எந்த இனத்தை பேர்ந்தான் சரி, ஒன்பது உயர்ந்த பண்பு இருந்தால் அவன் தான் அந்தணன். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கள்னா ஒரு இடத்த வள்ளுவன் சொல்லுவான். அதே போல் இங்கே அந்தனர் என்போர் அறவோர் எவ்வா எல்லா உயிருக்கும் யார் எந்த ஜாதி எல்லாம் என் பிள்ளை தான். என்னையா அவன் யாரு நீ உழவுன்னு இல்லை, அவனையும் பிள்ளை தான். ஐயோ பன்றி அது என்ன உயிர், பன்றியா நெருங்கக்கூடாது, பார்த்து அருவறுப்பாள். அழைய மனிதா அது என் உயிர் தான், அது என் பன்றியும் என்னுடைய உயிர். அதுக்கு இடையூறு வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன், இடையூறு செய்ய மாட்டேன், கல்லெடுத்து அடிக்க மாட்டேன், அது கண்டு வெறுக்க மாட்டேன். அதுக்காக போய் தழுவ வேண்டிய அவசியம் இல்லை. பன்றியாக இருந்தாலும் என் உயிரை சேர்ந்தது, என் உயிர் போல் எண்ணுகிறேன். பன்றியை மானி எண்ணுகிறேன், பூனி எண்ணுகுவேன், யானை எண்ணுவேன், புலி சிங்கம் கரடி எல்லா ஜீவராசிகளையும் எண்ணுயிரை போல் எண்ணுகின்றவன். அதான் சொன்னார் செந்தன்மை போ எவ்வுயிருக்கும் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணுகின்ற பெருமை உடையவன் யாராக இருந்தாலும் அவன் அந்தனன்னா. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும், இந்த உயிர் மட்டும் மனித வர்க்கம் மட்டும் இல்லை, எந்த உயிரை இருந்தாலும் சரி எல்லா உயிரும் எண்ணுயிருக்கு ஒப்பாளர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.